கேவி ஆனந்தோட இயக்கத்துல வெளிவந்திருக்க படம் தான் கோ. இந்த படம் ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா நமக்கு தெரியாத விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேவி ஆனந்த் ஜேர்னலிஸ்டா இருந்த காலத்துல நடந்த உண்மையான இன்சிடென்ட்ஸ மையமா வச்சு எடுக்கப்பட்ட படம் அப்படின்றதுதான் அவர் இப்ப லேட்டஸ்டா சொல்லியிருக்க விஷயம். மேலும் அவர் முழுமையா நம்புற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஜேர்னலிஸ்டால கண்டிப்பா சொசைட்டில எல்லா சேஞ்சஸையும் கொண்டு வர முடியும், ரொம்ப டிபிகல்ட்டான டாஸ்க் எல்லாம் கூட ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. சோ இதெல்லாம் வச்சு இந்த படத்தை அழகா மோல்ட் பண்ணி கொடுத்திருக்காரு அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஜீவா, அஜ்மல், கார்த்திகா, பியா இவங்க எல்லாரும் லீட் ரோல்ல நடிக்கிறாங்க. மேலும் இந்த படத்துல ஒரு போட்டோ ஜேர்னலிஸ்ட் சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் முழுமையா காட்டியிருக்காரு கோ திரைப்படத்துல. இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், பழைய ஹீரோயின் ராதாவுடைய மகள் கார்த்திகா இதுல ஹீரோயினா நடிக்கிறது தான். கெஸ்ட் அப்பியரன்ஸ்க்காக சூர்யா, கார்த்தி, பரத், ஜெயம் ரவி, சிவா, ஹரிஷ் ஜெயராஜ், தமன்னா இவங்க எல்லாரும் வர்றது இந்த படத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடிய இன்னொரு ஆடடான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அது ஒப்போதைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கிற இந்த கோ திரைப்படத்தை பாக்குறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா மிஸ் பண்ணிடாதீங்க, உடனே போய் பாருங்க. மேலும் இந்த படத்துக்கு யார் யாரெல்லாம் பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க அப்படி இப்படி எல்லா விஷயமும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு டென்சல் டாக்ஸ்.